பாத்தியமா சீதா, நேரம் ஆச்சுல வாமா போய் படுக்கலாம். ஜில் ஜில்ல நல்லா காத்து வரும், நீங்க படுத்துக்க. அப்புறம் பொண்டாட்டி வந்ததும் ஆத்தாக்காரிய காத்து இல்லாம தவிக்க விட்டுட்டானு ஊர் ஜனங்களை பேசிருக்கூட பாரு. அதுக்குதான் எங்களுக்கு காத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கிறோம். சீதா நீ வா. அத்த ஒண்ணு வச்சுக்காங்க. சீதா என்னத்தா? ஒண்ணு இல்லடா, அவள சீதா ஒன்னதா கூப்பிடுறாங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. நீ இங்க படுத்துக்க, அவ அங்கே படுத்துக்கிட்டு போடா. சரி அத்தா, அவ ஏன் அங்க படுத்துக்கணும்? அதுவா மருமகளை காத்து நாம தவிக்க விட்டுட்டு மாமியார் மட்டும் ஜில் ஜில்லும் காத்துல படுத்துக்கிறான்னு ஊர் ஜனங்க ஒரு மாதிரியே பேசுவாங்க. எனக்கு எதுக்கடா அந்த பொல்லா பிள்ளா, நீ வந்து இவட படுத்துக்குவா. அத்தா சீதா பச்சை புள்ள மாதிரி ரொம்ப ஜில்லு இருந்தா உடம்புக்கு ஒத்து வராது. அதுக்குதான் சுருணிப்பட்டி சுப்பையாட்ட வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியா போகும்டா. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சுருணிப்பட்டி சுப்பையா இருந்தா சொல்ற? நான் என்னடா பண்றது, உங்க அப்பா சாகும் போது அவனுக்கு கடனா பணம் கொடுத்திருக்காரு, திருப்பி கூடன்னு கேட்டா வைத்தியம் பார்த்து கழிச்சுக்கங்கறான். அவங்கிட்ட போய் நான் என்னடா பேச முடியும்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்கு சொல்ற. என்னடா அது? காத்து. அங்கதான் காத்தே வராதுன்னு சொன்னியடா. கதவு சாத்த மட்டும்தான் காத்து வரும். நீங்க மட்டும் ஜில்லன் பண்ணுங்க. எனக்கு என்ன? அம்மாடி தேடி தவிக்குதாக்கும். அத்தா நீ எங்க பிறந்த? உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துல. உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துலடா. அது எங்க இருக்கு? அத்தை நான் போய் குளிச்சிட்டு வரேன். போயிட்டு வாச்சிதா. குளிக்கவா? அத்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அரைச்சு கிடைச்சிட்டு இருக்க. என்ன அரிசி இவ்வளவு சொல்லு? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் வந்து போய் ஓடுடா. சரி அத்தா ஓடுறா. நில்லடா, மேல உனக்கு என்ன வேலை? சீதா குளிச்சிட்டு இருக்கா இல்ல? அதான் இந்த காக்கா குருவி அணில எல்லாம் பார்க்க கூடாதுன்னு பாத்துக்கோங்க. அது ஒண்ணும் பாக்காது, நீ பாக்கா பண்ணா சரி. ஏ பாத்துடா, இறங்குறா. ஏ எங்க பாக்குற? நீ தானே பாக்க சொன்ன. ஏ இறங்குறா. குரந்தே தலைய நரிக்கிற கூட இப்ப திருப்தி அவனுக்கு. இறங்குற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதா, கீதாவோட இடுப்பு சேச்சா அடுப்பு எரியல. அடுப்படி உனக்கு என்ன வேலை? இல்லாதா உனக்கு உப்பையோட போடணும் காரோட போடணும்னு சீதாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்த. அப்படியா? எதா இருந்தாலும் உன் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் இல்லையாத்தா. சரி நீ வீட்டை பாத்துக்க, நான் பக்கத்து ஒரு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். நீ வாங்கிட்டு வாத்தா. சரி சரியாதா. அத்தா
நீ போயிட்டு வா, நான் நல்லா பாத்துக்கு. சீதா சீதாவா? அவ எதுக்கு? சீதா நீ வாமா. சாந்தி முகூர்த்தமாவது நல்ல நாள்ல நடக்கட்டும் வேண்டா. நேத்து நான் அப்படி நடந்துகிட்டேன், அவனுக்கு சொன்னா புரியாதுமா? அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். என்னது தலையாட்டு இருக்கா? போயிடுவாடோ. தேசிலசாமி நான் போனா வரதுக்கு நேரமாகண்டா. வரட்டுமா? வரமா? போயிட்டு வாங்க. அதா சீக்கிரமா போய், லேட்டாவா? அவங்களுக்கு 10 மாசத்துல பேரம் வேணுமா? நீ என்ன சொன்ன? சரி சொல்லிட்ட. 10 மாசத்துல முடியுமா? முயற்சி பண்ணிட்டா பாப்போமே. போற போக்கு பார்த்தா 5 மாசத்துல பெற்ற போல இருக்க. நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன. எல்லாம் அவன் செயல். அவன் செயலா? ஆண்டவனா? அப்ப சரி. அவன் தனி என்னோட உங்களை சேர்த்து வச்சது. அதனால தானே இது நடந்தது. என்ன சொல்ற? புரியல. உங்களை அப்பான்னு கூப்பிட ஒருத்த வரப்போற. எங்க இருந்து? இங்க இருந்தா ஏய்
ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன என்ன விஷயம் என்னன்னு சொல்றா? ஐயோ அந்த கிளத்துல நீ வயிற்றுல இருக்கும்போது உங்க அப்பா வயிற்றுல இருக்கும் போதே என் புள்ளைய தூங்க வச்சு சோம்பேறியாக்க பாக்கறியா? அதுக்கெல்லாம் விட மாட்டேன். அல்ல தண்ணி குடிச்சு தெரியுங்க.